தனி ஒருவன் வந்து ஸ்பெஷலுக்கும் மேலே. அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சு. அண்ணாவுடைய ஸ்ட்ரைட் ஃபிலிம் ஒன்று. அதை தாண்டி வந்து நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு ஒரு இப்படி ஒரு சின்சியராக பண்ணால் படம் வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணிச்சு எனக்கு. அது ஒரு பெரிய லெசன் எனக்கு. ஏன்னா அந்த படத்தில் எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி ஒரே ஒரு மைண்ட் செட்டில் எடுத்த படம். அப்படி பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதிலிருந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஆடியன்ஸ் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தனி ஒருவன் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, இன்ஃபேக்ட் பார்ட் டூ எப்போ பண்ண போகிறீங்கன்னு. அண்ணா வந்து ஒரு விஷயம் அழகாக சொன்னார், பார்ட் டூக்கு நம்ம எங்கேயும் தேடி போக தேவையில்லை, பார்ட் ஒன்லேயும் ஆர்கானிக்காக ஒரு கதை இருக்குது, அது யாரும் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் அண்ணா அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அது சொல்லும் போது எனக்கு இதை விட இது எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாலும் கிடைக்காத ஒரு விஷயம், அதுக்குள்ளேயே ஒரு கதை வந்து ஹிட்டனாக இருக்கிறது. அது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா சொல்ல வர வேண்டிய மெயினான பாயிண்ட் என்னென்னா, இந்த படம் பார்ட் டூ செய்யணுங்கிற கட்டாயத்துக்காக செய்கிற படம் இல்லை. அது வந்து அந்த கதைக்குள்ளேயே ரெண்டுக்கான தேவை அந்த கதையில் இருக்குது. அண்ட் சேம் டீம் அந்த ஒரு விஷயம் வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் வந்து அதுதான் மெயினாக ஆர்கானிக்காக உருவாயிருக்கு அந்த பார்ட் டூங்கிறது. அதனால் கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம், பார்ட் டூ வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒன்று கதை உருவாயிருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸில் பண்ணுறேன் நான். ஸோ நான் என் சைடில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா வந்து சினிமாவுக்கு கூட்டு வந்தாங்க, எல்லாமே ஈஸியாக அமைஞ்சது எனக்கு. அந்த ஒரு பயத்தோடையே வந்து பண்ணி தனி ஒருவன் மூலமாக ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்கி பண்ண ஒரு விஷயந்தான் அது. ஆனால் அது தாண்டி அந்த ரெஸ்பெக்ட் அவ்வளோ கிடச்சதுக்கப்புறமா இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பயம், அவன் இந்த ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட்டுக்கு நான் நியாயம் பண்ணணும். இது ஒன்று தான் கண்டிப்பாக அந்த பயபக்தியோடு தான் வந்து இந்த தனியுறம் டூ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இதுவும் வந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். இது முதல் அப்டேட் இன்றைக்கி கரெக்டாக, அதுவும் தனி ஒருவன் ரிலீஸ் ஆகி 8th year இன்றைக்கி கரெக்டாக இன்றைக்கி தனி ஒருவன் டூ அனௌன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ப்ரோமோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நிறைய பாசிட்டிவாக இருக்குது. இதே பாசிட்டிவிட்டியோட நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். லெட்ஸ் பிகின் யா. அண்ட் ஒரே முடிச்சிடுறேன். என்னென்னா, 8 இயர்ஸ் முன்னாடி அகோரம் சார் மட்டும் பில்லர் மாதிரி இருந்தார். மற்ற பிரதர்ஸ் வந்து நான் அவ்வளோவா மீட் பண்ணது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அகோரம் சார் தான் நமக்கு ரெசார்ட்டு. இப்போ புதுசாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 3வது படம் பண்ணேன் ஏஜிஎஸில். இப்போது அர்ச்சனா ஐஸ்வர்யா அவங்களுடைய பெரிய சப்போர்ட், அவங்க பயங்கர ட்ரெண்டியாக எனக்கு நிறையா ஒரு டெக்னிக்கலாகவும் சரி ஒரு ஐடியாலஜி சப்போர்ட்டுமே ரொம்ப பேக்கிங்காக இருக்குது. ஸோ வித் தட் நியூ டீம் ஆல்சோ அன் வித் ஏஜிஎஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படத்தை தரதுக்கான ஒரு நிறையா வாய்ப்புகள் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.